ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் கொஞ்சம் அதிகமான உடல் எடையில் இருக்கேன், அதனால் எனக்கு எக்ஸசைஸ்லாம் நான் ட்ரை பண்ண மாட்டேன், எனக்கு வராதா இருக்கும், அதனால் நான் ஒன்லி வாக்கிங் மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்டோர் வாக்கிங் மாதிரி ஜஸ்ட் ஒரு 10 எக்ஸசைஸ், ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் எஃபெக்டிவாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வாக் பண்ணும்போது ஒன்லி நடக்கிற அதே போஸ்டரை விட இது நல்லா நம்மளோட ஆம்லைன் ஆப்ஸ் தைஸ் ஃபுல் பாடிக்குமே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி 10 இன்டோர் வாக்கிங்கோட ஸ்டெப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ எந்த வயதினர்னாலும் ட்ரை பண்ணலாம், எவ்வளோ ஹெவி வெயிட்டில் இருந்தீங்கனாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களோட ஸ்டாமினாவை பொறுத்து நீங்கள் ரெப்பிட்டேஷன் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. மினிமம் ஒரு 20 ரெப்ஸ் பண்ணிவிட்டு இந்த 10 எக்ஸசைஸும் முடிச்சுட்டு அதே மாதிரி 2 செட் இல்லைனா 3 செட் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கலாம். ஈவன் ரெகுலராக நீங்கள் வெளியே அவுட்டோர் வாக்கிங் போவீங்கன்னா கூட அந்த வாக்கிங் முடிச்சதுக்கப்புறம் அங்கே கார்டனில் ஏதாவது இடம் இருந்துச்சுன்னா அங்கே பண்ணலாம். இல்லை வாக்கிங் போகவே முடியலை, மழை பெய்யுதுன்னு நினைக்கிறவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிற சின்ன ஸ்பேஸில் நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது அது உங்களோட கார்டியோ நல்ல ஹார்ட் ரேட்டை எலிவேட் பண்ணி நல்ல ஒரு கார்டியோவாகவும் இருக்கும், பாடி வெயிட்டில் பண்ணுற நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்காகவும் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி சும்மா ஜென்ரலாக எப்பவும் சொல்கிற மாதிரி ஒரு வார்ம்அப், லைக் எல்லா ஜாயின்ஸுக்குமே ஒரு வார்ம்அப் கொடுத்துக்கோங்க. ஹிப் ரொட்டேஷன், ஷோல்டர் ரொட்டேஷன், எல்போ ரொட்டேஷன், நீ ரொட்டேஷன், இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் வார்ம்அப் பண்ணிவிட்டு இதை பண்ணுங்கள், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? 10 எக்ஸசைஸ் சொன்னேன். ஸோ ஃபஸ்ட்டு 1 என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 கையும் மேலே வச்சுக்கோங்க, இங்கேருந்து நல்ல ஹைனி, கை ரெண்டையும் டவுன். ஸோ நம்ம வாக்கிங் பண்ணும்போது நம்ம இப்படி நடக்க மாட்டோம்ல, நார்மலாக நடப்போம். ஸோ அதுக்கு பதிலாக உங்களுக்கு இது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதுவே நிறைய இடம் இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் உங்கள் இடத்துக்கு தகுந்தாப்பில் இப்படி மூவ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ கை ரெண்டும் மேலே, நல்ல ஹைனி, டன். இது நம்மளோடது ஃபஸ்ட்டு. ஸோ நான் எதுவும் கவுண்ட் பண்ணல, நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றையும் 20 ரெப்ஸ் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஈவன் இதுவே இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க, அதே ஒரு குட்டி ஜம்ப்போடு செஞ்சீங்க அப்படின்னா அது இன்னும் இன்டென்சிட்டி கூடும். ஈவன் அதுலேயே ஒரு குட்டி பாட்டிலில் ஏதாவது ஒரு வெயிட்டை பிடிச்சிட்டு பண்ண முடியும் அப்படின்னா இன்னும் அடுத்த லெவலில் உங்களுக்கு இதோட இன்டென்சிட்டி கூடும். ஸோ உங்களுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் எக்ஸசைஸ், நல்ல லெக் ரைஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்டில். நம்ம உள்ள சொன்ன மாதிரி இடம் இருந்தால் மூவ் பண்ணிகிட்டே போங்க, இல்லைனா ஒரே இடத்துல நின்று பண்ணுங்க. கையை நல்ல ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு காலை நல்ல ஹைனி, ஆப் ஸ்டைட், ப்ரீத்திங் நார்மல். இது நம்மளோட செகண்ட் எக்ஸசைஸ். எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜம்ப் வேணாலும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, தேர்ட் எக்ஸசைஸ், கை ரெண்டையும் மேலே பிடிச்சிக்கோங்க, காலை சேர்த்து வச்சுக்கோங்க. ஒரு மரமோ ஏதோ கட் பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்க அது மாதிரி நல்ல மேலே போகும்போது மிட் செக்ஷனை ஃபுல்லாக எக்கி ஸ்ட்ரெச் பண்ணி மேலே கொண்டு போங்க. கீழே வரும்போது எக்ஸேல் பண்ணிக்கோங்க, எங்கேயும் மூச்சை இழுத்து வைக்காதீங்க. ரிலாக்ஸ். 3 எக்ஸசைஸ் முடிச்சிட்டோம். 4th எக்ஸசைஸ்க்கு கை ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணுங்கள், ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணுங்கள் ஃப்ரெண்டில், நீ லேக் ரைஸ், அதுக்கப்புறமா ஃபுல்லாக சைடு ஃப்ரெண்ட். சைடில் பண்ணும்போது கையுமே பார்த்திங்கன்னா சைடில் கொண்டு போயிடுறோம். சைடு மூவ், ஹைனி, தென் சைட் ரைஸ், ஆப்ஸ் நல்லா டைட், ரிலாக்ஸ். 5th ஒரு எண்டில் இருந்துக்கலாம். இங்கேருந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க, சைடு பெண்ட் ஸ்டெப், சைடு பெண்ட். எந்த அளவுக்கு இடம் இருக்கோ அந்த அளவுக்கு மூவ் பண்ணிட்டே போங்க. சைட் பெண்ட், ஒரு ஸ்டெப், சைட் பெண்ட், ரிலாக்ஸ். 6th எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போகிறது. அகெயின் இதே மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க, ஸ்பைன் ட்விஸ்ட் பண்ண போகிறீங்க. அதுக்கு கை ரெண்டையும் முன்னாடி லாக் பண்ணிக்கலாம். ஸ்டெப், ஸ்பைன் ட்விஸ்ட், ஜாயிண்ட். ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க, ஸ்பைன் ட்விஸ்ட், ஜாயிண்ட். ஸ்டெப், ஸ்பைன் ட்விஸ்ட், ஜாயிண்ட். அடுத்த சைடுக்கு ஒரு ஸ்டெப், ஜாயிண்ட். ஸ்டெப், ஸ்பைன் ட்விஸ்ட், ஜாயிண்ட். ஸோ உங்களுக்கு இருக்கிற இடத்த பொறுத்து 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் எப்படி வேணுமோ அப்படி கண்டினியூ பண்ணிட்டே போகலாம். 7th வேரியேஷனாக நம்ம பார்த்துக்க போகிறது, கை ரெண்டையும் ஒரு சைடில் வச்சுக்கோங்க, ரெயின்போ பண்ணுற மாதிரி அப்பர் பாடி போகிறோம். நல்லா கையை எக்கி கொண்டு போய் அடுத்த சைட், அது காலை நம்ம என்ன பண்ணுறோம், சைடில் ஒரு டேப் பண்ணிவிட்டு டயகனலாக டேப் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆப்ஸ் டைட், ப்ரீத்திங் நார்மல். அடுத்து 8th எக்ஸசைஸாக நம்ம பார்க்க போகிறது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கை ரெண்டையும்
செஸ்டில் சாப் பண்ணுறோம். இது அப்பர் பாடிக்குள்ளது. காலை என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் நல்ல வைடாக வச்சுக்கோங்க. ஒரு சாப் பண்ணும்போது நல்ல ஹை நீ பேக்கில் பட் கிக்குக்கு கொண்டு போகிற மாதிரி பேக் பேக். அப்புறம் அதே டிஸ்டன்ஸில் விண்மெல் பேக் பேக் அல்டர்னேட் டச். எப்படி? ஸோ இங்கே ஒரு கேப் வச்சுக்கிறீங்க, சாப் சாப் அங்கேருந்து இப்படி டேப். ஸோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரு சைடு வியூலையும் பார்த்துடலாம். அதே கேப்பில் விண்மெல் சாப் சாப் விண்மெல். ஸோ என்னெல்லாம் நடக்குது பாருங்கள். இங்கே சாப் பண்ணுறோம், செஸ்ட்டுக்குள்ளே எக்ஸசைஸ், அகைன் குனிஞ்சிட்டு விண்மெல் பண்ணுறீங்க. அது ஆப்ஸுக்குள்ளதும் நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த சாப் பண்ணும்போது நம்ம காலையுமே பட் கிக் மாதிரி மேலேயும் தூக்கணும். ஸோ எல்லா பாடி பார்ட்டுக்கும் உங்களுக்கு நல்ல ஒர்க் அவுட் கிடைக்கும். அடுத்து 9th வேரியேஷனாக நம்ம பார்க்க போகிறது. கையை மேலே வச்சுக்கோங்க, கிராஸ் கிரஞ்ச், அடுத்த சைடு, அப்புறமா சைடில் திரும்பி பஞ்ச். என்னெல்லாம் பண்ணுறோம், கை மேலே கிராஸ் கிரஞ்ச் ஒரு சைடு, அடுத்த சைடு, அப்புறம் அப்படியே சைடில் காலை டேப் பண்ணி திரும்பி பஞ்ச். இன்னொரு தடவை பண்ணலாமா? மேலே வச்சுக்கோங்க அண்ட் கிராஸ் கிராஸ் பஞ்ச் பஞ்ச் கிராஸ் கிராஸ் பஞ்ச் பஞ்ச் கிராஸ் கிராஸ் பஞ்ச் பஞ்ச் ரிலாக்ஸ். ஸோ 9 எக்ஸசைஸ் முடிச்சிட்டோம். லாஸ்ட்டு சிம்பிளாக ஒரு டேப் பண்ணிவிட்டு முடிச்சுக்கலாம். கையை ஃபுல்லாக 360 degrees மேலே கொண்டு போயிட்டு வரீங்க. காலை சிம்பிளாக இடத்த பொறுத்து சைடு மூவ் பண்ணிகிட்டே இருங்க. 2 ஸ்டெப் இல்லை 3 ஸ்டெப் இடம் இல்லைன்னா சிம்பிளாக ஒரு ஸ்டெப்பில் கூட சைட் டு சைட் ஆப்ஸ் டைட் ரிலாக்ஸ். ஸோ 10 எக்ஸசைஸும் நீங்கள் பண்ணி பாருங்கள். 20 20 reps 2 செட் இல்லைன்னா 3 செட் சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இது நான் முதல்ல சொன்ன மாதிரி ஹெவியாக இருக்கிற வெயிட் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இல்லாமல் வயதானவர்கள் கூட முடிஞ்ச அளவுக்கு ஒரு செட்டு பண்ணலாம். ஈவன் இன்றைக்கி எனக்கு எந்த எக்ஸசைஸும் பண்ண மூடில், ஒரு லேசி டேயாக இருக்குன்னா இதை பண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும். உங்களோட டேயுமே வந்து ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. உங்களோட ஸ்டாமினா அண்ட் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து இந்த ரெப்பிடேஷன் அண்ட் செட்ஸை கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா ஜென்ரலாக உள்ள ஸ்ட்ரெச்சிங்கும் எப்படி ஒரு 4-5 ஸ்ட்ரெச்சிங் நம்ம ஸ்ட்ரெச்சிங் எப்படி பண்ணணும்னு போட்டிருக்கோம், வார்ம் அப் எப்படி பண்ணணும்னு போட்டிருக்கோம், அந்த பதிவை பார்த்து கூட நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்து ஒரு ஸ்ட்ரெச்சிங் பண்ணியும் முடிச்சுக்கோங்க. இந்த ஒர்க் அவுட் செஷன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சு அப்படின்னா ஒரு லைக் போட்டு போங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி மட்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் எக்ஸசைஸோட அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.